வணக்கம். இன்றைக்கி நாங்கள் நிஃப்டியில் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணோம். ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணல பார்த்தீங்க அப்படின்னா, இப்போதைக்கு 2000-3000 அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட்ஸ் வந்து போய்கிட்டிருக்கு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் லாட்டை கவர் பண்ணிட்டோம், இப்போ கொஞ்சம் லாட் ஓப்பனில் இருக்குது. சேனலுக்கு புதுசாக வர்றவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது மூலிமா தொடர்ந்து நாங்கள் போகிற ஒரு வீடியோஸ் அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷனில் வரும், அது பார்க்குற மூலிமா அப்டேட்டடாக இருக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலுடைய நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜ் வரும். அதில் இன்னும் நிறையா ஃப்ரீ ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் இருக்குது, அது பார்க்குற மூலிமா உங்களால் மார்க்கெட் நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி சொல்லித்தரோம், அதனுடைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டி கான்டாக்ட் பண்ணிங்கன்னா டீடைல்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது போக நாங்கள் கமாடிட்டி லெவல்ஸ் வந்து வாட்ஸ்அப்பில் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த லெவல்ஸ்னுடைய டீட்டெயில்ஸ் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டி கான்டாக்ட் பண்ணால் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து ஒரு ஃப்ளாட் ட்ரெண்டு, மார்க்கெட் வந்து ஒரு பையிங் ட்ரெண்டு நல்லா வந்துட்டு ஒரு ஃப்ளாட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீக் வந்து போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ ப்ரீவியஸ் வீக் ஃபுல்லாகவே வந்து ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணி பார்த்ததில் நாங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்தோம். மார்க்கெட் ஒரு ஃப்ளாட்டாக தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஈவன் நான் கூட அந்த 2 hours அந்த மாதிரி ஒரு கேண்டில் ஸ்டிக் டைம் ஃப்ரேமில் காட்டுறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீக்கு. ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இந்த 10,800 ரேஞ்சை தோடும், 850 இந்த மாதிரி ரேஞ்சை டச் பண்ணிட்டு ஒவ்வொரு நாளுமே கீழே வந்து இறங்கிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ இதான் என்டையர் வீக்கே வந்து போன வாரம் இருந்துச்சு. பட் அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ரைசிங்கில் நிஃப்டி வந்து இருந்துச்சு, பாசிட்டிவாக இருந்துச்சு. மார்க்கெட் கேப் அப்பு இல்லை அப்படியே ரைசிங்கு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து ஏதாச்சும் பண்ணிகிட்டே இருந்துச்சு. பட் லாஸ்ட் வீக் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த 850 ரேஞ்சாதால் பிரேக் அவுட்டே பண்ண முடியல. ஈவன் கொஞ்சம் மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆனாலும் அப்படியே ரிவர்சல் ஆகுது. இந்த மாதிரி தான் வந்து போன என்டையர் வீக்கே வந்து இருந்துச்சு. பட் ஓவரால் ட்ரெண்ட் பார்க்கும்போது மார்க்கெட் அதுக்காண்டி நெகட்டிவ் ட்ரெண்டும் அல்ல, பாசிட்டிவ் ட்ரெண்டாக தான் வந்து இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 850 ரேஞ்ச் வர்ற ஒவ்வொரு தடவையும் மார்க்கெட் ரிட்டர்ன் ஆகுது அப்படின்றத நாங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் நாங்கள் ஓப்பனிங்கில் பார்த்தோம். இன்றைக்கி ஓப்பனிங்கே வந்து கேப் அப், அதுவும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆனது 850 மேலே தான் ஓப்பன் ஆகிட்டு ஸ்டார்ட்டே ஆகிட்டு மார்க்கெட்டும் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்லேயே பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே தான் வந்து போக ட்ரை பண்ணுச்சு. ஸோ நாங்கள் மார்க்கெட் இன்றைக்கி ஓகே, ஓப்பனிங்கே பாசிட்டிவாக இருக்குது, இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே வந்துட்டு இன்றைக்கி நாங்கள் நிஃப்டியில் வந்து பையிங் வந்து போயிட்டோம். கால் ஆப்ஷன் 11,800 கால் ஆப்ஷனே வந்து எடுத்துட்டோம். ஸோ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா லாட்ஸை வந்து கொஞ்சம் ஹெவியாக எடுத்திருந்தோம். ஸோ அது மூலிமா ஈஸியாக வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து ஹெவியாக புக் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால. ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லாட்ஸ் வந்து ஹெவியாக எடுத்திருந்தோம். 16 லாட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியில் கால் ஆப்ஷன் 11,800 கால் ஆப்ஷனில் ஓப்பன் பொசிஷனில் வந்துருக்கு. நிஃப்டி வந்து ஃபண்டமெண்டலாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது. டெய்லி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி அப்பப்போ லைக் மருந்து கண்டுபிடிக்கிறது, வேக்சின் இந்த மாதிரி ஒவ்வொரு டீட்டெயில்ஸும் வந்து அப்டேட் பண்ணிட்டே வேறு இருக்காங்க. ஒவ்வொரு நாடும் அவங்கவுங்க தடுப்பூசியை கண்டுபிடிச்சி அதை வந்து ஒவ்வொரு மனிதர்கள் மேலேயும் டெஸ்ட் பண்ணி ஒவ்வொரு நாடும் அதுக்குரிய ஈடுபாடோடு இருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவ்னஸை பூஸ்ட்டாக வந்து கொடுக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட் வந்து இந்த 10,800 ரேஞ்சில் ரொம்ப நாளாக வேறு ஸ்ட்ரக் ஆகி நின்றுச்சு. அதுவும் இல்லாமல் எங்கள் ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்க அப்படின்னா அந்த சமயத்தில் ஃப்ரைடே அன்னைக்கு செல்லிங் ட்ரெண்டில் காட்டிகிட்டு இருந்தது. இன்றைக்கி ஓப்பனிங்லேயே கேண்டில் ஓப்பன் ஆன உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவாக அதுதான் வந்து லாஸ்ட்டாக வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து எங்களுக்கு செல்லிங் காட்டுச்சு, மேலே காட்டுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்டு வந்து எங்களுக்கு பையிங்காக நெகட்டிவில் இருந்த ஒரு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பையிங் சைடு வந்து மாறுச்சு. ஸோ நாங்கள் பையிங் இன்றைக்கி மாறிடுச்சு, ஓகே ட்ரெண்டு சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா இன்றைக்கி ஓப்பனிங்கில் ஓப்பன் ஆன உடனே வந்து இன்றைக்கி வந்து பையிங் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ ஓப்பன் ஆன உடனே பை பண்ணியிருந்ததுனால இன்றைக்கி மார்க்கெட் எங்களுக்கு குயிக்காகவே ரியாக்ட் பண்ணிச்சு. மார்க்கெட் ஓப்பனிங்லேயே கொஞ்சம் பெரிய கேப் அப் 100 பாயிண்ட் கிட்டக்க வந்து வந்துருச்சு. ஸோ ஓப்பனிங்கே கொஞ்சம் 100 பாயிண்ட் கிட்ட வந்ததுனால ரொம்ப பெருசாக பாயிண்ட்ஸ் எதிர்பார்க்காம ஓரளவுக்கு ஷார்ட்டாக ஓரளவுக்கு ப்ராஃபிட்ஸ் வரும்போதே புக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா 10,000 ப்ராஃபிட் வரையிலே கவர் பண்ணுற மாதிரி நாங்கள் வந்து செட் பண்ணி வச்சுருந்தோம் பாயிண்ட்டை. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக 10,000 வந்தோன்னா ப்ராஃபிட் இப்போ பார்த்தீங்கன்னா புக் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் கால் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணோம், அந்த ட்ரேட் பண்ணதில் 10,000 ப்ராஃபிட்ஸ் வந்து எங்களுக்கு கிடச்சிருச்சு. இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி எப்படி தெரிஞ்சுக்கிறது, லைக் இப்போ உங்களுக்கு வந்து ட்ரெண்டு மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு மாறுறது எப்படி தெரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும், என்ட்ரி எப்படி எடுக்கலாம் அந்த மாதிரி விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், ஸ்ட்ராட்டஜி எப்படி பில்ட் பண்ணுறது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டி கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். இது போன்ற வீடியோஸ் தினமும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணாலும் சரி, இல்லை நம்பர் கூப்பிட்டிங்கனாலும் கைடன்ஸ் கிடைக்கும்.
இது போக நான் வாட்ஸ்அப்பில் லெவல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அதனோட டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டீ கான்டாக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நன்றி.